விமான நிலையமானது 6 மாதங்களுக்கு பிறகு நேற்று வெளிநாட்டு குடியிருப்பாளர்களை பெற தொடங்கியுள்ளது. குவைத் விமான நிலையம் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டினரை அனுமதிக்கும் என்றும், நாட்டிற்கு வெளியே தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளின் தடுப்பூசி சான்றிதழை சுகாதார அமைச்சகம் சரிபார்க்கும். பயணிகள் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட நெகட்டிவ் PCR சோதனையின் முடிவை அனைத்து வருகையாளர்களும் அளிக்க வேண்டும். அவர்கள் குவைத்தில் இறங்கும்போது அவர்கள் வீட்டில் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தனிமைப்படுத்துதலை முன்கூட்டியே முடிக்க விரும்பினால் அவர்கள் 3வது நாளில் ஒரு PCR நெகட்டிவ் முடிவை சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் இவர்கள் தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்களிக்கப்படுவார்கள். மேலும் குவைத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 4 தடுப்பூசிகளில் ஒன்றான பைசர், ஆக்ஸ்போர்ட், ஆஸ்ட்ரோஜெனாக்கா, மாடர்னா அல்லது ஜான்சன் ஆகியவற்றுடன் செல்லுபடியாகும் இக்காமா உள்ளவர்கள் நாடு திரும்ப முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது வரை இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளில் இருந்து நேரடி விமான சேவை தடை செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்தியர்கள் கனெக்டிவ் விமானங்கள் மூலம் குவைத் வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.